வணக்கம். என் பேர் வந்து பிரசன்னா வெங்கடேசன். நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன், திருச்சி ஸ்ரீரங்கத்திலிருந்து. உங்களோட வீடியோ பார்த்துட்டு தான் நான் வந்திருக்கேன். ரிவ்யூ பார்த்தது நல்லா இருந்தது. இங்கேயே வந்து பார்த்தேன், சில பேர்லாம் வீடியோ போடுவாங்க ஒரு மாதிரி இது இருக்கும், நேரில் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இங்கே வந்து நல்ல ஃபேக்ட்ரி இருக்கு. உங்களோட இது உள்ளே பார்த்தீங்கன்னா, மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த பிளேடு சொல்லுவாங்களே அந்த பிளேடெலாம் பார்த்தீங்கன்னா, அந்த இன்ச்சஸ்லாம் வந்து 18 mm வந்து கரெக்டாக இருக்காது. நம்ம எம்எம்லாம் வந்து 1 inch இதுனா கம்மியாக இல்லாமல் கரெக்டாக இருக்குது. மெஷர்மெண்ட் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவங்களோட பாலிஷ் பார்த்தீங்கன்னா நல்லா பாலிஷ் கொடுக்குறாங்க. அதை முடிச்சதுக்கப்புறம் இந்த வெயிலில் வச்சுலாம் இதெல்லாம் பண்ணுறதில்ல, அதுக்குன்னு ஒரு மிஷின் வச்சுருக்காங்க, ஹீட்டிங் மிஷினு. அதில் வந்து ஒரு 4 hours 5 hours வச்சு ஹீட்டிங் பண்ணி நல்ல குவாலிட்டியான இது கொடுக்குறாங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்குது. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா 40 ரூபா 50 ரூபான்னு சொல்கிறாங்க. இவங்க கிட்ட அந்தந்த குவாலிட்டிக்கு என்ன ரேட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க, நல்லாவும் இருக்கு. அவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா கைட்னஸ் வந்து கரெக்டாக இருக்குது. அவங்களுக்கு லோடிங் அன்லோடிங், அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டு எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே நல்லா இருக்கு. வந்து நீங்கள் ஒரு விசிட் வந்து பாருங்கள், என்னோட இருக்கு நல்லா இருக்கு. நீங்களும் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு இது பண்ணுங்க, இது பண்ணி கொடுங்க. நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நேச்சுரல் கிரானைட்லேருந்து பாசிபிள் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட்னஸான ஒரு கல்லுங்க, டென்சிட்டி அதிகமான ஒரு கல். இது கொப்பம் க்ரீன் அனுவாங்க. இதோட வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா லென்த்தில் போயிருக்கு. நான் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், எப்பவுமே வேவ்ஸ் வந்து லென்த்தில் போயிருந்தால் ஹால் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு கல் எடுக்கிறதுக்கு சார் வந்திருந்தார், ஒருத்தர் திருச்சியிலேருந்து. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல்லை அவர் செலக்ட் பண்ணார். ஒரு 2-3 கலர் செலக்ட் பண்ணி எடுத்தார் வீட்டுக்கு போகிறதுக்காக. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து நேச்சுரலான ஒரு ஸ்டோனை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ்க்கு வந்து கலர் கோட்டிங் உள்ள ஒரு கல்லை நம்ம கொடுத்தா அது ஃபேட் ஆகிடும் ஃபியூச்சரில். கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு சர்வீஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம். டிரான்ஸ்போர்ட்டேஷனு, லோடிங்கு, அன்லோடிங்கு எல்லாமே வந்து நம்ம ஃபேக்ட்ரி மூலிமா நான் பண்ணித்தரேன். லேயிங் கூட நம்ம ஃபேக்ட்ரி மூலிமா பண்ணித்தரேன். சாருக்கு பார்த்தீங்கன்னா நான் தான் லேயிங் ஒர்க்கு பேசி விட்டேன். நல்ல ஒரு லேயர் நம்மள்கிட்ட இருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கிரானைட் நல்ல ஒரு கிரானைட் எடுக்கிறதோட லேயிங் ஒர்க் வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு லேயரும் இருக்கணும் நம்ம கூட. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிரானைட்டும் நல்லா இருக்கணும், லேயரும் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு சர்வீஸு நம்ம ஃபேக்ட்ரியில் பண்ணித்தரோம். மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 33.5 வருது, 32 தான் நம்ம எடுக்கிறோம். 1 inch லென்த்தில், 1 inch ஹைட்டில். இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெஷர்மெண்ட் நம்ம பண்ணி கொடுக்குறோம். மெஷர்மெண்ட் ஷீட் கூட பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் கையிலே கொடுத்துருவோம். லேயிங் அப்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா முக்கியமாக அவர் வந்து ஹாலுக்காக எடுத்தாருங்க, ஹாலுக்காக எடுத்தார் இந்த கல். இது நல்ல ஒரு பிரைட்னஸான ஒரு கல். ஆக்சுவலாக கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இந்த 2 ஃப்ளோருக்கும் வந்து இவர் வந்து ஹாலுக்கு வந்து இந்த கல் தான் போட போகிறாரு. இதுக்கு பார்டர் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பார்டர் கொடுத்தோம். 18 mm திக்னஸில் பிளாக் கலர் கல் கொடுத்தோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிச்சன் டாப்புக்கு வந்து 30 mm திக்னஸில் வந்து பிளாக் கலர் கல் கொடுத்தோம். 30 mm திக்னஸ்லையும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதோட லென்த்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஈவெண்ட்டான ஒரு லென்த்து வந்துச்சு. ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஈவெண்ட்டான ஒரு ஹைட்டு. இது வந்து முக்கியமாக வந்து நம்ம ஃப்ளோரிங்கு போடலாங்க, ஹாலுக்கு போடலாம், நல்ல ஹார்டு ஸ்டோன்னு கூடும். இது வந்து வெளிச்சம் வந்து அதிகமாக இருக்கும் வீட்டில். இந்த மாதிரி ஒரு கல் அவர் எடுத்தார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாரடைஸ் கிரே. இது பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸுக்குன்னே எடுத்தார் அவர். ஸ்டெப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கட் சைஸ் ஸ்லாப்ஸ் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் காமிச்சிருக்கேன், கட் சைஸ் ஸ்லாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 45 rupees அந்த மாதிரி ரேஞ்சில் வருது. ஹைட் வந்து 3 அடி வரும், லென்த்து பார்த்தீங்கன்னா 4 அடி 5 அடி அந்த மாதிரி லென்த்தில் வந்து மாறுபட்டு வரும். இது வந்து அருமையான கல்லுங்க, இதில் கிராக் எதுவுமே இல்லை. ஒரு ஸ்லாப்பாக நம்ம செக் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம கொடுத்தோம். இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே நம்ம ஸ்டோன் வந்து கட் பண்ணி பாலிஷ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18 mm திக்னஸ்ஸு, சைட் ட்ரெஸ்ஸிங்கு இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்குறோம். நேச்சுரலாக கல், டிரான்ஸ்போர்ட்டேஷனு, லோடிங்கு, அன்லோடிங் இதெல்லாம் நம்ம ஃபேக்ட்ரி மூலிமா அரேஞ்ச் பண்ணித்தரோம். அதுதான் இந்த வீடியோவில் நான் காமிச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக வந்து மெஷர்மெண்ட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் லோடிங் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாப் வந்து உள்ளார எடுத்துன்னு வந்துருக்காங்க. அதுதான் இந்த வீடியோவில் நான் காமிச்சுருக்கேன். ரொம்ப பொறுமையாக மெஷர்மெண்ட்டு பார்த்து ஒரு ஸ்லாப்பும் வந்து பண்ணோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து நம்ம திருச்சியிலேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து நம்மளை நம்பி வந்தார். நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு ஸ்டோன் வேணும் சார், திக்னஸ் வந்து 18 mm வேணும். எல்லாமே அவருக்கு எந்த கல் வந்து உங்களுக்கு பிடிக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் சார் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச கலரை நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு சர்வீஸ் நம்ம ஃபேக்ட்ரியில் அவைலபிளாக இருக்குது. லேயர் கூட அவைலபிளாக இருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் ஃபேக்ட்ரி விசிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாரடைஸ் கிரே, லைட் கலருங்க. பாரடைஸ் கிரேயில் வந்து லைட் கலர். இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 10 அடிக்கு மேலே தான். ஹைட் பார்த்தீங்கன்னா 3 அடி. அந்த மாதிரி ஒரு கல் வந்து ரூம்ஸுக்கு,
கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் இந்த ரெண்டு ஃப்ளோருக்கும் வந்து ரூம்ஸுக்காக எடுத்தார் பேரடைஸ் கிரே. அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. இதோட கிளாஸ் கோட்டிங் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. எல்லாமே மிஷின் பாலிஷ் தாங்க. ஆக்சுவலாக வந்து ஃபைவ் பிளேட்ஸ் உள்ள ஒரு மிஷினில் நம்ம கட் பண்ணுறோம். 18 mm திக்னஸ் எக்ஸாக்டாக. இது பார்த்திங்கன்னா சைட் ட்ரெஸ்ஸிங் வந்து சிங்கிள் பிளேடில் வந்து ராப்ளாக்கை வந்து நம்ம ஃபோர் சைடு வந்து சைட் ட்ரெஸ்ஸிங் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த ராப்ளாக் எடுத்துன்னு போயிட்டு மிஷினில் வந்து 18 mm திக்னஸ் ஃபிக்ஸட் திக்னஸ் 18 mm கிரானைட்டில் ஸ்டாண்டர்ட் திக்னஸ் பண்ணுவாங்க. 18 mm திக்னஸ் நம்ம கட் பண்ணி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் பண்ணுவோம். கிரைண்டிங் எதனால் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாப்போட எல்லாமே வந்து போத் சைட்ஸு ஃபோர் சைடும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, பிளேடோட பிளேட் மார்க்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால் நம்ம கிரைண்டிங் பண்ணுறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் கோட்டிங் அப்ளை பண்ணுறோங்க. ஹீட்டிங் மிஷினில் வந்து கிளாஸ் கோட்டிங் அப்ளை பண்ணுறோம் ஹீட்டிங் மிஷினில். இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸு வீடியோஸ் எடுக்கும்போது கல்லில் வந்து நம்ம ஃபேஸே நம்ம பார்க்கலாம், கண்ணாடி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஃபேக்ட்ரியில். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி நம்ம ஃபேக்ட்ரியில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நம்ம ஃபேக்ட்ரி விசிட் பண்ணுங்கள். ஒரு ஒரு ஸ்லாப்பும் பார்த்தீங்கன்னா அவர் கண்ணுமிழை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவர் வந்து ஓகே அப்படின்னு பின்னாடி தான் மெஷர்மெண்ட் ஷீட்டில் எழுதி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து லோடு பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மாதிரி கொப்பம் க்ரீனு பேரடைஸ் கிரே கட் சைஸ் ஸ்லாப்பு அதுக்கப்புறமா பெரிய பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்லாப்பு லென்த்து வந்து 10 feet ஹைட் வந்து 3 feet இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்லாப்பு அவர் எடுத்தார். இது வந்து ரூம்ஸுக்கு போட்டுக்கினார். ஒயிட் பேஸ் க்ரீன் பேஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஹாலுக்கு போட்டுக்கினார். கட் சைஸ் ஸ்லாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸுக்கு போகிறதுக்காக எடுத்தார். லோ பட்ஜெட்டில் 45 rupees எடுத்தார். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு கல்லை வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ஒரு கல்லை வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் நம்ம சேல் பண்ணுறோம். எந்த ஒரு கல்லில் பிரச்சனை இருந்தாலும் கண்ணு முன்னாடியே ஒரு ஒரு ஸ்லாப்பும் நம்ம செக் பண்ணி எடுத்து அதுக்குமா மெஷர்மெண்ட் லெஸ் பண்ணி அதுக்குமா மெஷர்மெண்ட் ஷீட்டில் எழுதி எல்லாமே நம்ம கொடுக்குறோம். வெளியில் இருந்த ஸ்லாப் எடுத்துகிட்டு வந்து உள்ளார ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 10 slab நம்ம அடிக்கிடுவோம். ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம யூடி கிரைனில் தாங்க லோடிங் பண்ணுறோம். யூடி கிரைனில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 slab எடுத்து லாரியில் வந்து நம்ம லோடு பண்ணுறோம். ஆக்சுவலாக 2000 square feet உள்ளார வந்துச்சுன்னா ஈச்சர் வந்து நம்ம லோடு பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா பேரடைஸ் கிரே. பேரடைஸ் கிரே நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரூம்ஸுக்காக அவர் எடுத்தார். அதுதான் இந்த வீடியோவில் நான் காமிச்சுன்னு இருக்கேன். கொப்பம் கிரீன் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்காக எடுத்தார், அதாவது ஹாலுக்காக எடுத்தார். ஸ்டெப்ஸுக்காக பார்த்தீங்கன்னா பேரடைஸ் கிரேலே வந்து 3x4, 3x5 அந்த மாதிரி கட்டர் சைஸ்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப கம்மியான விலைங்க, அதாவது லைனர் பாலிஷெலாம் நம்ம பாலிஷ் பண்ணி கொடுக்குறோம். அதுதான் இந்த வீடியோவில் நான் காமிச்சுன்னு இருக்கேன். ஒரு ஸ்லாப்பாக எடுத்துன்னு போயிட்டு லோடு பண்ணின்னு இருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், லோடிங்கு, அன்லோடிங்கு எல்லாமே நம்ம ஃபேக்ட்ரி மூலமா நான் அரேஞ்ச் பண்ணித்தரேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. கண்டிப்பாக நம்ம ஃபேக்ட்ரி விசிட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபேஸ்புக் சேனல் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபேஸ்புக்கில் இருக்குது, நேச்சுரல் கிரானைட்ஸ்ன்னு. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கிரானைட்ஸ்ன்னு பேஜ் இருக்குது. அதில் வந்து இமேஜஸ் கிடச்சிரும், நல்ல குவாலிட்டியான ஒரு இமேஜஸ் கிடச்சிரும். நீங்கள் கண்டிப்பாக நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இமேஜஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். என் நம்பருக்கு, வீடியோஸில் இருக்கிற நம்பருக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். கண்டிப்பாக நன்றி.